மார்க்கு 6 45 வசனம் முதல் 52 வசனம் வரை. மார்க்கு 6 45 வசனம் முதல் 52 வசனம் வரை. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலகமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமாயிருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள்.